ஸ்டார் ஷேப்பில் ஒரு கல் அதில் தண்ணியெல்லாம் இருக்குது என்ன அப்படின்னு தெரியல எனக்கு. ஹே காய்ஸ், வெல்கம் டு த நியூ வீடியோ. ஸோ இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்த்ததை விட, ஸோ ஏன் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு தெரில. ஒருவேளை நம்ம பேசுகிறது பிடிக்கலையா, பூஜை பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்குது. ஸோ நிறைய வேல் இருக்குது, சூலம்னு சொன்னாலே அது நிறைய இருக்குது, நிறைய டைப் ஆஃப் வேல் இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்க இந்த இடம். அப்படியே இன்னும் கொஞ்ச நாளில் இந்த இடமும் அப்படியே ஃபார்ம் கல்டிவேஷன் ஏரியாவை மாறிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இந்த நேச்சராக இருக்குது, இந்த அழகு இருக்காது. பாருங்க, ஒரு தேன் கூடு இருக்குது, கல்லெடுத்து போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். டீட்டெயில்ஸ் இந்த கோயில் பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கன்னா நான் வீடியோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டு பார்ப்போம். ஹே காய்ஸ், வெல்கம் டு த நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, பத்தனையில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு மாரியம்மன் கோயில். ஸோ இந்த வீடியோ நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், இன்ஸ்பயர் மீ அப்படின்ற யூடியூப் சேனலில் நான் இந்த வ்ளாக் நான் பண்ணியிருக்கேன். பட் இது என்ன அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. ஸோ Vloggertj மெயினாக வ்ளாக்ஸ் அண்ட் ஃபுட் ரிவ்யூஸ்க்காக மட்டுமே ஸ்டார்ட் பண்ண சேனல். ஃபஸ்ட் டைம் நான் இந்த கோயிலுக்குள்ளே போகிறப்போ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியாது, உள்ளே வியூ எப்படி இருக்கும்னு தெரியாது. பட் இந்த டைம் அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் ஒன்றுமே இல்லை, நான் ஏற்கனவே போயிருக்கேன் அப்படின்றதுனால. பட் இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்களா இருந்தால் உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ரெண்டு விஷயம் இருக்குது, ஒரு காட்டு மாரியம்மன் கோயில் அண்ட் ஒரு ஃபேமஸான வாட்டர் ஃபால்ஸை நம்ம இன்னும் கொஞ்சம் கிட்ட பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் அந்த கோயிலெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம வந்தோம் இல்லையா, ஸோ மேலேருந்து தான் வந்தோம். ஸோ இது ஃபுல்லாகவே ஸ்டேக்கேஜ் தான், இந்த ஸ்டெப்ஸில் போய் உங்களுக்கு காட்டுறேன் அந்த சைடு எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இப்படியே இந்த ஸ்டெப்ஸில் போய் அப்படியே அந்த பக்கம் ஒரு ரோடு தெரியுது இல்லையா, ஒரு மண் ரோடு, அது அப்படியே நேராக போனால் நம்ம இந்த கோவிலுக்கும் அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கும் போகலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம அந்த வீடியோ பண்ணப்போ ஒரு ஈவினிங் டைம் தான் போனோம். ஸோ கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் வெயிலாக இருக்குது, பட் வீடியோவுக்கு நல்லாவே இருக்கும், லைட்டிங்ஸ்லாம் நல்லாவே இருக்கும். அண்ட் அந்த கோயிலில் யாரும் இருந்தால் அந்த கோயில் பற்றி சில விஷயங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த முறை. பட் அந்த இன்ஸ்பயர் மீ சேனலில் போட்ட வீடியோவில் அதெல்லாம் எதுவுமே இருக்காது, ஏன்னா நாங்கள் போகிறப்ப யாருமே இல்லை, கோயில் திறந்துருந்தது, அப்படியே உள்ளே போயிட்டோம். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்த்ததை விட இந்த சேனலில் வியூஸும் நல்லாவே போகுது, சப்ஸ்கிரைபர் ரேட்டுமே என்னோடய பழைய சேனலை விட இந்த சேனலில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். என்னோடய வ்ளாகிங் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கண்ணா. ஸோ நான் இதே ஸ்டைலில் வ்ளாக் பண்ணுறேன், அப்படி இல்லை என்னோடய வீடியோ எடிட்டிங்ஸில் இல்லாட்டி வ்ளாகிங் ஸ்டைலில் இல்லை நான் பண்ணுற கண்டென்ட்டில் ஏதாவது விஷயங்கள் மாற்றணுமா இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னோடய இந்த யூடியூப் கரியரில் நான் க்ரோ ஆகிறதுக்கு அந்த விஷயங்கள் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கு வரைக்கும் நம்ம வீடியோ பார்க்குறதுல 60% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா இருந்தால் அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இந்த சேனல் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறதுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு தெரில. ஒருவேளை நம்ம பேசுகிறது பிடிக்கலையா, ஒரேல்ஸ் நம்மளோட கண்டென்ட்லாம் கொஞ்சம் கச்சாமுச்சாவாக இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்து சொல்லுங்கள். இது ஒரு காட்டுக்குள்ளே இருக்க ஒரு கோயில் அப்படின்றதுனால நான் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக பேசிகிட்ருக்கேன், ஏன்னா எனக்கு கூட்டத்தில் பேசுகிறது அவ்வளோ வராது. ஸோ இங்கே யாருமே இப்போயுமே யாருமே இல்லாததுனால நான் வாய்க்கு வரதை பேசிட்டு போய்கிட்டே இருக்கேன். ஃபஸ்ட் டைம் நான் இந்த ஏரியாவுக்குள்ளே வரப்போ ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன், என்னடா ஹட்னூலுக்கு இப்படி ஒரு இடம் இருக்கா, பா நம்ம இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமேனே. பட் இது ரெண்டாவது முறை. ஸோ ரெண்டாவது முறை நான் வரப்போ அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இல்லை முதல்ல சொன்ன மாதிரியே, பட் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ வீட்டுக்குள்ளே கம்ப்யூட்டர் முன்னாடி இங்கே ஒரு போர்டு இருந்தது, நான் போன முறை வரப்போ இருக்கான்னு பார்ப்போம். இந்த மரத்தில் தான் இருந்தது, இப்போ அந்த போர்டு இருக்குது, பட் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு தெரியலை. ஸோ சன்லைட் பின்னாடி அடிக்கிறனால அந்த போர்டு விளங்கல, பட் இந்த இடத்துல அந்த போர்டு இருக்காது. என்ன அப்படின்னா, காதல் ஜோடிகள் இடையில் அமர தடை, அதாவது இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் கப்புள்ஸ் வந்து ஒன்றா உட்காரக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த வாட்டர் ஃபால் சவுண்டு கேட்குதா அப்படின்னு தெரில, பட் விளங்குதா, இப்போயும் விளங்கலை, பேக் லைட்னால விளங்கலை. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுமே, ஆ வெயிட் ஐ ஷோ யூ,
இதுதான் அந்த வாட்டர்ஃபால்ஸ், டெவன் வாட்டர்ஃபால்ஸ். ஃபஸ்ட் டைம் நான் இந்த வ்ளாக் பண்ணுறப்ப எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, இது எந்த வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு தெரில. ஒரு குத்து மதிப்பாக சொல்லியிருந்தேன், பட் இப்போ கன்ஃபார்மாக தெரியும் இதுதான் அந்த டெவன் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ நேரில் பார்க்க ரொம்ப 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 சூப்பராக இருக்கு. நம்ம ஃபோனில் ஷூட் பண்ணுறாங்கலாம் இந்த வீடியோ கலரிங்லாம் எப்படி இருக்குன்னு தெரில, பட் நம்மளோட கண்ணுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே இருக்க போஸ்ட்லாம் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, அது ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் இங்கே ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு. சில விசேஷமான நாள்லாம் ஏதாவது போடுவாங்களா இருக்கும். வேற லெவலில் இருக்குங்க இந்த இடம். வீட்டில் கம்ப்யூட்டர் முன்னாடி, டிவி முன்னாடி ஒரு பதற்றமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா ஊர் சுற்றி எல்லா இடமும் பார்த்து ஸோ மைண்டை சில் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்காக நான் எக்கச்சக்கமான இடம் போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா பட்ஜெட் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை நமக்கெல்லாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால நம்மளுக்கும் வீடியோ பண்ணுறதுல நிறைய சிரமம் இருக்குது, ஏன்னா நம்ம பத்தாள சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது க்ரோ ஆனால் தான் நம்மளோட சேனலையும் இதில் வரக்கூடிய வீடியோஸையும் இன்னும் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ என்னோட வ்ளாக்ஸ்லாம் நான் இப்போ எப்படி ரன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு இடத்துல படிக்கிறேன், அது என்ன இடம் அப்படின்றது இனி வரக்கூடிய வ்ளாக்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதுக்காக எனக்கு சில விஷயம், அதாவது அதுக்காக அங்கே படிக்கிறதுக்காக எனக்கு வீட்டில் காசு தருவாங்க இல்லையா, ஸோ அந்த காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நம்ம இப்படி ட்ராவல் பண்ணுறதுக்காக நாங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த சேர்த்து வைக்கிற காசில் தான் சேனலுக்கு தேவையான இம்ப்ரூவ்மெண்ட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இருங்க நான் காட்டுறேன், இப்போ காட்டுறேன் இந்த வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு. இப்போ இன்னும் நல்லாவே தெரியும் இந்த வாட்டர் ஃபால்ஸ், வேறு லெவலில் இருக்குது நேரில் பார்க்க. பேக் கேமரா வியூவில் நான் காட்டுறேன், சூப்பராக இருக்குது. பட் நான் ஒரு தெரியுதா அப்படின்னு தெரியல, தெரியுதுண்ணா. ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஏதோ ஃபார்ம் என்னமோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன், ஃபார்ம் ஒரு கல்டிவேஷன் ஏதோ ஒன்று. அப்படியே இன்னும் கொஞ்ச நாளில் இந்த இடமும் அப்படியே ஃபார்ம் கல்டிவேஷன் ஏரியாவும் மாறிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இந்த நேச்சராக இருக்குது, இந்த அழகு இருக்காது. இந்த வ்ளாகில் என் கூட என்னோடய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், என்னோட தம்பியும் வந்திருக்கான், அவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. ஸோ நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுனால அவங்க முன்னாடி போயிட்டாங்க, நான் ரொம்ப கூச்சப்படுவேன் அப்படின்றதுனால. ஸோ ஆ வந்தாச்சு, பேசிட்டே நம்ம கோயிலுக்கும் வந்தாச்சு. போன தடவை வந்ததோட இந்த முறை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, ஏன்னா போன முறை தெரியாது எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு. பட் இந்த முறை பேசிட்டே வந்ததில் அவ்வளோ குயிக்காக வந்தாச்சு இந்த இடத்துக்கு. ஸோ அங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த கோயில். ஸோ இது ஆஃபீஸ், ஸோ அங்கே கோயில் இருக்குது. கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ எப்பயுமே கோயிலுக்குள்ளே போகிறப்ப கால் கழுவிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. நம்ம கூட வந்த அந்த மூணு பேர் அங்கே இருக்காங்க. இந்த இடத்துலேருந்து ஒரு ட்ரோன் வியூ, ஒரு ட்ரோன் வீடியோ, ட்ரோன் ஷூட், இது எது வேணால் சொல்லலாம். ட்ரோனில் ஒரு வீடியோ எடுத்தால் வேறு லெவலில் இருக்கும். ஸோ பார்ப்போம், ஹோப்ஃபுல்லி இன்னும் சில வருடங்களில் நம்மளால் ட்ரோன் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்கிட்டால் நம்மளோட வீடியோ குவாலிட்டி இன்னுமே சூப்பராக இருக்கும். டெவன் ஃபால்ஸை இவ்வளோ கிட்ட பார்க்கணுன்னா இந்த கோயிலுக்கு வந்தால் கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நம்ம டெவன் ஃபால்ஸோட வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்குறத விட இந்த இடத்துல நம்மளால் ரொம்ப கிட்ட பார்க்க முடியும். ஸோ எது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னா வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்குறது தான் ரொம்ப அழகாக இருக்கும், ஏன்னா இந்த இடம்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக விளங்கும். ஸோ இங்கேருந்து பார்க்குறப்ப இந்த புல் புதரெல்லாம் தாண்டி தான் அந்த டெவன் ஃபால்ஸை பார்க்க முடியும். புது வணக்கம் கூறுங்கள். ஸோ இவன் தான் தம்பி பைய, எக்ஸாம் முடிஞ்சோடனே கூட்டிகிட்டு வந்தாச்சு நம்மளோட ஊர் சுத்த. இவர் மிஸ்டர் ஹரிஹரன், நம்மளோட நெக்ஸ்ட் வரக்கூடிய வ்ளாக்லாம் பார்ப்பீங்க யார் அவர் அப்படின்னு. ஸோ இதுதான் இந்த கோயில், நம்ம பார்க்க வந்த மெயினான கோயில் காட்டு மாரியம்மன் கோயில்.
இங்கே பாருங்கள், இங்கே வச்சுருக்கக்கூடிய எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸ்டார் ஷேப்பில் ஒரு கல், அதில் தண்ணியெல்லாம் இருக்குது, என்ன அப்படின்னு தெரியல எனக்கு. ஸோ இங்கே இந்த விளக்கு, பூஜை பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்குது. ஸோ நிறைய வேல் இருக்குது, சூலம், சூலம்னு சொல்லுவாங்களே அது நிறையா இருக்குது, நிறைய டைப் ஆஃப் வேல் இருக்குது. அண்ட் இங்கே சில பெல்லெல்லாம் தொங்கப்பட்டிருக்காங்க, எதுக்கு அப்படின்னு தெரில. ஸோ இங்கே இந்த கல்பாறைக்குள்ளே தான் இந்த அம்மன் சிலையெல்லாம் இருக்குது. ஸோ இது இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு கல்பாறை தான், உங்களுக்கு பார்க்கவே தெரியும். ஸோ எல்லாம் அப்படியே விழுந்தபடி அப்படியே இருக்குது, இதுக்கு சுண்ணாம்பு மட்டும் அடித்து வச்சுருக்காங்க, ஸோ நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அண்ட் அது கூட இந்த மரத்து மேலே பார்த்தா எக்கச்சக்கமான குரங்கு இருக்கும். ஆனால் இப்போ ரைட், ஸோ இங்கே ஒரு ஃபேமிலி இருக்குது, குரங்கு ஃபேமிலி. ஃபோன் கேமராவில் அவ்வளோ கிளியராக விளங்காது. ஸோ இங்கே எக்கச்சக்கமான குரங்கு இருக்கும். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த தடுப்பெல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, ரொம்ப பழசாக இருக்குது, எல்லாமே இத்து போய் கிடக்கு. இதை அப்படியே மாற்றணும் அப்படின்ற தேவையும் இல்லை, ஏன்னா இங்கேருந்து யாரும் கீழே இறங்கி போகிறதுக்கான சான்சஸ் இல்லாரும். அப்படியே விழுந்தாலும் அடிபடும், உயிர் போகிறதுக்கான சான்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. அந்த பக்கம் ஒரு வழி இருக்குது போல், அந்த வழியை மூடி வச்சுருக்காங்க. ஸோ இது எந்த பக்கம் போகும் அப்படின்னு தெரியலை. ஸோ இப்போ நம்ம வந்த மாதிரி ஒரு வழி இந்த பக்கம் இருக்குது. பாருங்க, ஒரு தேன் கூடு இருக்குது, கல்லெடுத்து போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் கிடிங், கல்லெல்லாம் அந்த மாதிரி வேலை எதுவுமே பண்ணிடக்கூடாது. நம்மளை துரத்தி 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 கொட்டும், அது எப்படி தெரியுது அப்படின்னு தெரில, பட் யார் கல் அடித்தாங்களோ அவங்களை கண்டிப்பாக துரத்தி துரத்தி கொட்டும். ஒரு எட்டு தேன் பூச்சி கடித்தா உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலே நிறைய வெரைட்டி ஆஃப் தேன் பூச்சியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொட்டுனா நம்ம பாடி தாங்காதுக்கு. மெயினாக இந்த பத்தனை காட்டுக்குள்ளே எக்கச்சக்கமான அனிமல்ஸ் இருக்குது, குரங்கு எக்கச்சக்கமாக இருக்குது. அண்ட் அது போக காட்டுக்கோழி அண்டு கிளி, நிறைய பறவைகள் இருக்குது. ஸோ மானும் இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் இது வரைக்கும் இந்த ஏரியாவில் பார்த்தது குறைவு, ரொம்பவே குறைவு, ரொம்ப ரேராக இருக்குது. மானெலாம் ரொம்ப ரேராக இருக்குது, சிறுத்தை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது போக பாம்பு, இந்த மாதிரியான அனிமல்ஸ்லாம் இங்கே இருக்குது அப்படின்றதுனால, எப்பயுமே இதுக்கு நீங்கள் வாரீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நாங்கள் பின்னாடி தெரியுது இல்லையா கோயில், ஸோ அங்கே வரும் ஆஃபீஸ் ரூம் இருக்குது, அங்கே போய் கேட்போம் அவர்கிட்ட வீடியோ பண்ண முடியுமா அப்படின்னு. அவர்கிட்ட கேட்போம், ஏதாவது டீட்டெயில்ஸ் இந்த கோயில் பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கன்னா நான் வீடியோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டு பார்ப்போம். பின்னாடி தெரியல இல்லையா, இந்த நேரம் நான் போய் கேட்டேன் இந்த கோயில் பற்றி எதுவும் தெரியுமாண்ணா சொல்ல முடியுமா அப்படின்னு. பட் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நானும் இந்த கோயிலுக்கு சாமி கும்பிட தான் வந்தேன், ஸோ அப்படியே இருக்க கொஞ்சம் டைமில் இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னாரு. ஸோ இங்கே இன்னொருத்தர் இருக்காரன் பொறுப்பாக, ஸோ அவர்கிட்ட கேட்டால் தெரியும் அப்படின்னாங்க. பட் அவர் எப்போ வருவார் அப்படின்னு தெரில, அவ்வளோ நேரம் நம்மளால் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு தெரில. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியல நம்மளால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது கூட நம்ம சேனல் நீங்கள் இது இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் வ்ளாகர் டிஜே அண்ட் பீஸ் அவுட்.